எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மண்பானை சமையல் விருந்து. இன்னைக்கு நம்மளோட விருந்தில் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் விருந்து தான் பார்க்க போகிறோம். வாங்க, இதுக்காக ஃப்ரெஷ்ஷாக போய் மீனை பிடிச்சிட்டு வந்துடலாம். மீனை பிடிச்சிட்டு வந்தாச்சு. மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 kg பக்கம் இருக்கும். பாருங்கள், உயிரோடவே இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆக்சுவலாக தூக்குனேன், மேலே கொஞ்சம் வளவளன்னு இருந்ததுனால என்னால் தூக்கவே முடியல. பயங்கர வெயிட் வேறு, கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இன்றைக்கி என்ன வித்தியாசமாக பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த முழு மீனை அப்படியே போட்டு நம்ம சமைக்க போகிறோம். மீன் நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மீன் ரொம்ப ஹார்டாக இருக்குது மேலெலாம், அதனால் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மீன் பேரே வந்து பார்த்திங்கன்னா ஏரி வவ்வால்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் முள்ளே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு பெரிய முள் தான் உங்களுக்கு இருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முழு மீனை 65 மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு நல்ல மசாலெல்லாம் உள்ளே இறங்கணுன்றதுக்காக இந்த மாதிரி முழு மீன்லேயும் நல்ல கீரல் போட்டுக்கலாம். ஏன்னா பெரிய மீனுன்றனால உங்களுக்கு மசாலா நல்லா உள்ள வரைக்கும் இறங்கணும். அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் நான் வந்து இந்த மாதிரி கீறி விட்டுக்கிட்டேன். இப்போ மீனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சதை எடுத்திருக்கேன். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டேன். காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு, ஏன்னா உங்களுக்கு நல்ல கலரும் கொடுக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்ந்து நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம்.
மசாலா எல்லாமே இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை இப்படியே ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ தான் மீனில் நல்லா மசாலா ஊறும். இப்போது வாங்க மீன் நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மீன் தடவி வச்சுருக்கோம் இல்லையா மசாலாவோட, அதை எடுத்து இப்படி போட்டுடலாம். பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. மீனில் நல்லா மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கு. எப்படி வரும்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. பாத்திரத்தில் மசாலா கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. பாருங்கள் நல்லா திரும்பிடுச்சு. பெரிய மீனுன்றதுனால தீ வந்து கம்மியாக வச்சு தான் நீங்கள் செய்யணும், ஏன்னா அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். மீன் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம இலையில பரிமாறிடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மீன் விருந்தில் மீன் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னொரு ஒரு வித்தியாசமான மண்பானை விருந்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.